இந்த 2022 முடியறதுக்குள்ள கேஜிஎஃப் யாஸ் மாதிரி நானும் பெரிய ஆக்டர் ஆகணும். சும்மா சொன்னேன், இந்த மாதிரி ரொம்ப பெரிய கோல்லாம் கிடையாது. நம்மளோட லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தேவையான சின்ன சின்ன லைஃப் கோல்ஸ், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி கோல் செட் பண்ணியிருக்கீங்க? நானும் எல்லா வருஷமும் கோல் செட் பண்ணுவேன், ஆனால் அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் எடுக்காமல் பாதிலே குயிட் பண்ணிடுவேன். இதுக்கெல்லாம் காரணம் என்னோடய எண்ணம் தான். ஏன்னா நான் ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே, இது நம்மளால் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம், பயமாக இருக்குது, அடுத்த டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இதே ரீசன்னால தான் என்னோடய யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் 1 இயர் ஆயிடுச்சு. ஆனால் இனிமேலும் அப்படியே இருக்க போகிறதில்ல. அதனால தான் என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக டோட்டலாக 5 கோல்ஸை இந்த 2020 செட் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபர்ஸ்ட் கோல் ஃபிட்னஸ். இந்த கோலை நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோடய 30 டேஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஃபிட்னஸில் என்னோடய கோல் என்னென்னா மசில் கெயின் பண்ணுறது. நான் ஜிம் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோடய வெயிட்டு 50 கேஜியில் இருந்தது. அதே இந்த 2022 முடியறதுக்குள்ளே நான் 10 கேஜி கெயின் பண்ணி 60 கேஜி போகணும். இதுக்கு நான் ஃபாலோ பண்ண போகிறது 2 விஷயந்தான். ஒன்று, ரெகுலராக ஜிம்முக்கு போகணும். 2, கடையில் சாப்பிட்றத விட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் செஞ்சு சாப்பிடணும். என்ன சமைக்கிறதா கொஞ்சம் கஷ்டம். என்னோடய செகண்ட் கோல் கம்யூனிகேஷன். ஸ்கூல் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறப்ப இன்டர்வியூவில் இங்கிலீஷில் கொஸ்டின் கேட்டாங்க. என்னால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் எனக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் சரியாக வரல. அதே ரீசனால் வேலையும் கிடைக்கல. ஏன்னா நான் படித்தது தமிழ் மீடியம். அப்போவே ஏதாவது இங்கிலீஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணி எப்படியாவது இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை தான் இருந்துச்சு. ஆனால் கையில் காசு இல்லை. இப்போ ஓரளவுக்கு நல்லா சம்பாதிக்கிறேன். என்னோடய கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு கோர்ஸ்லேயும் ஜாயின் பண்ணிட்டேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த 2022 முடியறதுக்குள்ள எப்படியாவது என்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணிடுவேன். மை பொசிசிவ் அட்ஜெக்டிவ் பண்ணும் பேக் இஸ் நவ். வெரி குட். என்னோட தேர்ட் கோல் அப்லோட் 50 வீடியோஸ். இந்த 2022 முடியறதுக்குள்ள என்னோட சேனலில் 50 வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருப்பேன், இன்க்ளூடிங் ஷார்ட்ஸ். வீக்லி ஒன்ஸ் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அப்படி முடியலையா, மந்த்லி 2 வீடியோஸ் கண்டிப்பாக போட்டிருவேன். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஆல்ரெடி 5 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் 7 மந்த்ஸ் தான் இருக்குது. இதுவரை என்னோடய சேனலில் 5 வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன், இன்னும் 45 வீடியோஸ். இந்த கோலை நினச்சா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. என்னோடய 4th கோல் ரீடிங் புக்ஸ். என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது? நான் ஏன் புக் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா, புக் ரீட் பண்ணுறதுனால என்னோடய கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் இம்ப்ரூவ் ஆகும், அதே நேரம் நாலேஜும் இம்ப்ரூவ் ஆகும். ஒரு புக் ரீட் பண்ணுறதுனால நம்மளால் 2 ஸ்கில்ல டெவலப் பண்ண முடியுது. அதனால தான் புக் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த 2022 முடியறதுக்குள்ளே எப்படியாவது 20 புக்ஸ் ரீட் பண்ணி முடிக்கணும். ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு புக் தான் ரீட் பண்ணியிருக்கேன், இன்னும் 19 புக்ஸ் பேலன்ஸ் இருக்குது. ஃபைனலாக 5th கோல் லேர்னிங் நியூ ஸ்கில்ஸ். ஸ்கில்ஸ்னால் என்னென்னா நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒன்று, அது ரொம்பவே நேர்ச்சிருப்போம், நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணி நமக்கு பிடிச்ச ஸ்கில்ல லேர்ன் பண்ணியிருப்போம். இதுக்கு என்னையே எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது ஃபுட்பால் விளையாட ஸ்டார்ட் பண்ணுது, வேலைக்கு போனதுக்கப்புறமும் ஃபுட்பால் கோச்சாக விளையாண்டு தான் இருக்கேன். அதனால தான் சொல்கிறேன், உங்கள் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு ஸ்கில் மேலே ஸ்பெசிஃபிக்காக இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது என்னென்னு கண்டுபிடிங்க, கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் வெயிட்டிங் ஃபார் யுவர் டே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. எவ்ரி திங் இஸ் ப்ராக்டிஸ்.